அந்த ரெஃபரன்ஸ் எல்லாத்தையுமே நீங்க மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா வெல் அதான் நம்ம நோட் பண்ணி ஆல்ரெடி டீடைல் அப்டேட் ஒன்று போட்டுக்கோல அதை மறக்காம செக் பண்ணி பாருங்க ஒரு ரொம்ப நாள் கழிச்சு தலைவர் தரிசனம் நல்லா இருந்துச்சு அதை தொடர்ந்து இந்த படத்தோட ரன் டைம் பேஸ் பண்ணி பார்த்தோம் ஒரு சின்ன லீக் கிடைச்சிருக்கு இது ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்க நம்ப வேணாம் பட் இருந்தாலும் சில இடங்களை பார்த்தீங்கன்னா அது வந்து ஓப்பனவே பேச ஆரம்பிச்சிருக்கேன் இந்த படம் வந்து மோஸ்ட்லி டூ ஹவர்ஸ் அண்ட் பிப்டீன் மினிட்ஸ் ரன் ஆகக்கூடிய ஒரு படமா இருக்கலாம் மாதிரி சொல்லப்படுது கிரெடிட்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்து தான் ஸோ மோஸ்ட்லி பார்க்கும்போது கிரெடிட்ஸ் எல்லாத்தையுமே தவிர்த்தா ஒரு டூ ஹவர்ஸ் அண்ட் ஃபைவ் மினிட்ஸ் படம் இது இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன எல்லா மார்வல் படங்களுமே டூ ஹவர்ஸ் குள்ள தான் வரப்பட்டுச்சு அந்த ஃபேஸ் போர் படங்கள் எல்லாத்தையுமே

போறாங்க சோ ஆப்வியா அந்த படத்துல நடிக்க போற அந்த கேஸ்ட் மெம்பர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்க அந்த சமயத்துல இப்ப லேட்டஸ்ட்டா தான் சில்வர் சஃபர் ஃபெமிலா இருக்க போற விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணிதாங்கல அத தொடர்ந்து சில்வர் சஃபர் ஆப்வியா நம்ம கேலக்ஸியோட ஹெரால்டா வர போறவங்க கேரக்டர்ஸ் ஓதங்கள கேஸ்ட் பண்ணிக்கணும் அதுக்கு இப்போதைக்கு டாப் கண்டென்டரா இருக்குது ஏவியர் மேடம் இப்போ லேட்டஸ்டா நீங்க டியூன் 2ல கூட பாத்து இருப்பீங்களங்க ஃபன் பண்ணிட்டு இருப்பாரு அந்த ஆக்டரை இப்போதைக்கு கேரக்டர்ஸ் எம்சிக்கு கூட்டிட்டு வர முடியுமாங்கற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க இந்த ரூமர் இன்னைக்கு நேத்து கிட்டத்தட்ட ரெண்டு மூணு மாசமா ஓடிட்டு இருக்கு சோ இதுக்கு என்ன ஆபீஷியல் கன்ஃபர்மேஷன் எங்க கிடைக்கல அவருடைய வாய்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ண போறாங்க எப்படி பார்த்தாலும் ஏனா கேரக்டர்ஸ் உயரம் எவ்வளோ பசங்க நல்லா தெரியும் அவர் கம்ப்ளீட்லி ஒரு சிஜே கேரக்டருக்கு அந்த சான்சஸ் அதிகம் அப்படி பார்க்கும்போது வாய்ஸ் இவர் நல்லா தான் இருக்கும் ஸோ கேரக்டர்ஸ் ரோலுக்கு செட் ஆகிறான்னு தெரியல குடிசை கேட்டு அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வரும்னு நினைக்கிறேன் நிறைய பெரிய வெப்சைட்ஸ்லயே அதை பற்றி பேச ஆரம்பிச்சிருக்காங்க அந்த சமயத்தில் ஆல்மோஸ்ட் இவர் கிட்டத்தட்ட கேஸ்டிங் கன்ஃபார்ம் ஆகிட்டா தான் எனக்கு தோணுது பாப்போ இந்த சில அப்டேட் கொடுக்குறாங்களே அதே மாதிரி இன்னொரு ரூமர் படி பார்க்கும்போது இந்த ஃபென்டாசிக் போர்ல வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் அப்பேர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க வந்து சொல்றாங்க ஆல்ரெடி ஃபோர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செப்பரேட் யூனிவர்ஸ்ல நடக்கிற மாதிரி கதையை எழுதப்பட்டிருக்கான் அதே எப்படி கண்டினியூ பண்ண போறாங்கன்னு தெரியல இந்த ரூமர் வந்துட்டு அப்புறம் தான் நம்ம டெப்புல் த்ரீக்கான அந்த டெய்லர் டூ ரிலீஸ் ஆச்சு அந்த டெய்லர் டாக்டர் அந்த என்ன போட்டோல ஸோ அப்படி பார்க்கும்போது மேபி இந்த டாக்டர் சேஞ்ச் வந்துருவாரோ டவுட்டாக தான் இருக்கு யாருக்கு தெரியும் மல்டிபல் யூனிவர்ஸ்ல இருக்க சூப்பர் ஹீரோஸ் எல்லாருமே இந்த பக்கம் டாக்டர் சீக்ரெட் வாசிக்காக ஒன்று சிக்கவும் வாய்ப்புகள் இருக்கு

சிமுலியே சொல்லிட்டார்ல அப்புறம் என்ன இதோட இந்த வார்த்தக்கான மார்வல் அப்படின்னு முடிஞ்சுச்சு அப்படி நம்ம டிசி சைட் போகும்போது ஜேம்ஸ்கன்னோட அந்த சூப்பர்மேன் ப்ரொடக்ஷன் ஒர்க் வந்து சமை ஹெவியாக போயிட்டு இருக்கேன் ஏகப்பட்ட பேரே கேஷ் படிக்கிட்டு இருக்காங்க அந்த படத்திலேயே ஏகப்பட்ட ஒரு அடிக்க ஒரு பட்டாலுமே இருக்கேன் இந்த தாண்டி இப்போ லேட்டஸ்ட் ஆண்ட் நம்ம சூப்பர்மேனோட அப்பா அம்மா வந்து பார்த்தானே கேஸ் படி இருக்காங்க கிரிப்டோனியன் அப்பா அம்மா கிடையாது பூமியில் இருக்கவங்களுடைய அவங்களுடைய அப்பா அம்மா நேவா ஹாவில் மார்த்தா கெண்டாவும் டெய்லர் பிஸ் அது பார்த்தா பா கெண்டாவும் கேஸ்ட் பண்ணியிருக்காங்களாம் கேஸ்டிங் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு பட் இந்த படத்துக்குள்ள நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க அது என்ன மாதிரி போகுதுன்னு தெரியல இந்த படத்தை சுற்றி ஏகப்பட்ட ரூமர்ஸ் பார்த்தீங்கன்னா வெளில வந்துட்டு இருக்கேன் இந்த ரூமர்ஸ் எதுவுமே நம்பாதீங்க இந்த படத்தை நான் எடுத்து முடிச்சு உங்களுக்கு பக்காவ போட்டுக்கேன் அது வரைக்கும் காத்துட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஜேம்ஸ் கனமே அவருடைய ட்விட்டர் அக்கௌண்ட்ல இதை பற்றி நிறைய இடங்களில் பேசிட்டு இருக்காரு கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய லீக்ஸ் வந்து தாங்க இருக்கு என்ன ஃபுல் லுக் அந்த சூப்பர்மேன் காஸ்டியூம் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி அவங்க டீஸ் பண்ணல அதுமாதிரி கொஞ்சம் சீக்கிரம் டீஸ் பண்ணுவாங்க நினைக்கிறேன் அண்ட் இந்த படம் மேபி இன்ட்ரெஸ்ட் ஸ்டோரில் ஃபாலோ பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க நைடருமே இண்டஸ்ட்ரி ஸ்டோரில் டச் பண்ணிட்டு போயிருப்பாரு ஸோ அதே ஃபாலோ அப்போ இந்த பக்கம் நம்ம ஜேம்ஸ் கொண்டு வர மாட்டார் நினைக்கிறேன் இது ஒரு கம்ப்ளீட் செப்பரேட்டான சூப்பர்மேன் மேன் படமாக இருக்க போது கொஞ்சம் பொறுமையாக இருப்போம் ஆஃபீஸ்லாம் நான் அப்டேட்ஸ் கொடுப்பேன் இதனால் அது வரைக்கும் காத்திருப்போம் சூப்பர் மேன் சொல்லும்போது கண்டிப்பாக எல்லாரும் ஒரு மெல்லியுமே டக்குனு ஹென்ரி கால் வந்து நிற்க தான் செய்வார் ஸோ ஹென்ரி கால் வந்து பார்த்திங்கனா இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு சின்ன இன்டர்வியூவில் எனக்கும் போஸ்ட் கிரிசினுக்கும் செட் ஆகாது போலியே பிளாக் கடமில் சின்னதாக போஸ்ட் கிரிசின் வந்து ஆக சொன்னாங்க வந்து அப்பேர நான் அடுத்த செகண்ட் என்ன வந்து கம்ப்ளீட்டாக தூக்கிட்டாங்க இனிமேல் நான் பெருசாக எந்த ஒரு போஸ்ட் கிரிசிலுமே நடிக்க மாட்டேங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு நிறைய பேர் டெட்பல் திரு போஸ்ட் கிரிசியில் ஹென்ரி கால் தான் வரப்போகிறாருங்கிற மாதிரி ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்பிக்கையில் திருப்பிங்க இப்பெல்லாம் நடக்காது போல போஸ்ட் கிடிச்சு நான் நடிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஹென்ட்ரி கேள்வி பத்திக்கு ஓப்பனவே சொல்லியிருக்காரு பாவ மனுஷன் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாரு யோசிச்சு பாருங்க நீ எந்த படம் வேணாச்சும் நடித்தல்வா ஹண்ட்ரட் பர்சன்ட் சப்போர்ட் பண்றேன் கவலைப்படாதீங்க இதோட அடிச்சு அப்படிச்சு முடியுது அப்படின்னு நம்ம ஹாலிவுட் சைடில் போகும்போது நம்ம குவிண்டன் டான்டினோட பத்தாவது அண்ட் கடைசி படமா அந்த மூவி கிரிட்டிகோட படத்தை அவர் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு இப்போதைக்கு எனக்கு அந்த படத்தை எடுக்க மூடு நான் அப்புறமா பாத்துக்கிறேன் அப்படிங்கற மாதிரி அந்த மூவி கிரிட்டிக்கா டிராப் பண்ணிட்டாரு குவிண்டன் டான்டினோ இப்போதைக்கு அவர் ஒரு பத்தாவது கடைசி படமா மூவி கிரிட்டிக் இருக்க போறதுல வேற ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட்ல அவர் பண்ணிட்டு இருக்காரு நினைக்கிறேன் வேற ஒரு கதை அவர் வந்து போக்கஸ் பண்றாரு போல நான் என் மைண்டை மாற்றிக்கிட்டேன் அப்படிங்கிற தான் குவிண்டன் டேட்டினோ சொல்லியிருக்காரு ஸோ விச் மீன்ஸ் அவருடைய அடுத்த படம் கடைசி படம் என்னவாக இருக்க போதுன்னு தெரியல பட் கண்டிப்பாக நல்ல படத்தை தாங்க இறக்கு அது வரைக்கும் காத்திருப்போம் சானிக் தெரிக்கான அந்த ப்ரொமோஷன் ஒர்க்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க இந்த வச்சமே படம் ரிலீஸ் ஆக போது ஸோ அந்த படத்துக்கு சம்மந்தப்பட்ட ப்ரொமோஷனில் இப்போதைக்கு அந்த படத்தில் முக்கிய வில்லனாக வர போகிற நம்ம ஷேடோட வாய்ஸ் ஆக்டர் வந்து பார்த்தீங்கனா ரிவீல் பண்ணியிருக்காங்க யாருமே எதிர்பார்க்காத கேனூரி அன்எக்பெக்டட் கேஸ்டிங் தான் சொல்லணும் ஜான் விக் மாதிரி கிட்டத்தட்ட ஷேடோ கேரக்டருமே டிசைன் பண்ணியிருப்பாங்க ஸோ ஷேடோவுமே பிளாக் கலர் இருப்பாரு நிறைய கன்ஸ் யூஸ் பண்ணுவாரு பைக்ஸ் யூஸ் பண்ணுவாரு அண்ட் கிட்டத்தட்ட ஒரு ஆன்டி ஹீரோ தான் அவரு ஒரு டிப்ரெஷன்ல

பண்ணும்போது அது சீரியஸ் ஆதான் நல்லா இருக்கும் படமா தான் டவுட்டாக தான் கேட்கு உங்களுக்கு எப்படி அதை ஃபாலோ பண்ணி இந்த வர ரிலீஸ் ஆன ட்ரெய்லர்ஸ் படி பார்க்கும்போது ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ் ஒன்னுக்கான ஃபர்ஸ்ட் லுக் டீசர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ட்ரெயிலர் உண்மையிலே நல்லா தான் இருக்கு பட் கொஞ்சம் லைட் ஹார்ட்டாக தான் வந்து பார்த்திங்கனா ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் அந்த குழந்தைகளை பிடிக்கிற மாதிரி நிறைய காமெடி உள்ள அதிகமாக ஆட் பண்ணப்பட்டிருக்கு நிறைய ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ் ஃபேன்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக பிடிக்கலாம் சொல்லிட்டு இருக்காங்க பட் எனக்கு ஓகே அது பர்ஃபெக்டாக பேலன்ஸ் ஆகிற மாதிரி தான் தோணுது அண்ட் இது வந்து டீனேஜ்ல இருக்கக்கூடிய ஆப்டிமஸ் பிரைம் அண்ட் மெக்கட்ரான் பேஸ் பண்ண கதை தான் ஸோ டீனேஜில் அவங்க ஃபன் பண்ணி தானே இருப்பாங்க நாலு ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றா சேர்ந்து அர்ட் அடிக்கிற மாதிரி அந்த கதையவே எழுதியிருக்காங்க போல நல்லா இருக்கு பார்க்க நல்லா இருக்கு கிறிஸ்டன்ஸோட அந்த வாய்ஸ் வரும் சூப்பராக இருக்கு ஸோ இது வரைக்கும் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ் பற்றி கேள்வி பண்ணல அنا கூட இந்த பத்த வந்து பார்க்கலாம் ஒரு ஃப்ரெஷ் ரிப்போர்ட் வச்சுக்கோங்களேன் வெச்சுக்கோங்களே டெய்லர் சூப்பரா இருக்கு பிரெட் 온 சேனல் இருக்கு செக் பண்ணுங்க அதை தொடர்ந்து என்ன சியாமலானோட ட்ராப் கூட ஒரு பத்துக்கான ஃபர்ஸ்ட் லுக் டீசர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த படத்தோட ஒன்லைனே ரொம்ப நல்லா இருக்கு ஸோ இந்த கான்செப்ட் எப்படி பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய மியூசிக் ஷோ அதை பார்த்தீங்கன்னா அப்பா பொண்ணு போறாங்க அந்த ஷோவோட இன்டர்வில் போ கிட்டத்தட்ட அந்த மொத்த இடத்தையுமே போலீஸ் கவர் பண்ணிடுறாங்க காரணம் இந்த ஷோவே ஒரு சின்ன ட்ராப் மதம் பொறி மாதிரி வச்சு புச்சர்னு சொல்லப்படுற ஒரு சீரியல் கில்லர் வந்து பார்த்தீங்கன்னா தேடிட்டு இருக்காங்களா சீரியல் கில்லர் பிடிக்க வந்த இடத்துல நாம மாட்டிக்கிட்டோமே அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா இருப்பார் நீங்க நினைச்சிங்கன்னா அங்கதான் ட்விஸ்ட் அந்த சீரியல் கில்லரே அந்த அப்பா தான் அந்த அப்பா தன்னுடைய பிள்ளையோட சேர்த்து எப்படி அந்த போலீஸ் கிட்ட மாட்டாமல் தப்பிக்கிறாருங்கிறது தான் அந்த படத்தோட கதையே இந்த ஒன்லைன் கேட்க நல்லா இருக்குல்ல இந்த சியாமலன் படங்கள்லாம் கண்டிப்பாக நீங்கள் நிறைய ட்விஸ்ட் எதிர்பார்க்கலாம் கான்செப்ட்லேயே ட்விஸ்ட் இருக்கும்போது படத்தில் கண்டிப்பாக ஏகப்பட்ட ட்விஸ்ட் இருக்கும்னு நினைக்கிறேன் ட்ராப் ட்ரெயிலர் நல்லா இருக்கு மறக்காம செக் பண்ணுங்க அண்ட் ஃபைனலி ரெஃப்யூஜன் சொல்லப்படுற ஒரு வார் பேஸ்ட் மூவி ஸோ இதில் ஆப்கானிஸ்தானுக்கு போஸ்ட் பண்ணப்படுற ஒரு சோல்ஜர் வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஸ்டி எல்லாம் பாதிக்கப்படுறாரு அந்த பிடிஎஸ்டி அவருடைய வாழ்க்கை முறையை அவருடைய ஒய்ஃப் வாழ்க்கை முறையை என்ன மாதிரி மாற்றி அமைச்சது அதில் இருந்து அவர் வெளில வந்தாரா தன தனியாக அவர் தற்காத்துக்கிட்டாரா அவங்க ஒய்ஃப் என்ன மாதிரி ஹெல்ப் பண்ணாங்க சொல்லி பிடிஎஸ்டி பாதிக்கப்பட்ட ஒரு சோல்ஜரோட கதை அந்த படம் ரொம்ப லைவ்லியா எடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க கம்மி பட்ஜெட்டாக இருந்தாலும் இந்த படத்தோட கதை நல்லாயிருக்கும் தோணுதுங்க ஸோ அதுக்காக மறக்கும் இந்த ரெஃப்யூஸ் ட்ரெய்லர் மீச்சிக் பண்ணி பாருங்க அண்ட் ஏன் இதோட இந்த பத்துக்கு நல்லா சூப்பர் யூனிஸ் முடியும் ஆல்மோஸ் எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டேன் நினைக்கிறேன் ஏதாவது இன்ட்ரெஸ்ட் அப்படி டீடெயில்ஸ் அதை மிஸ் பண்ணிதாலோ தப்பா சொல்லியிருந்தாலோ அதை மறக்க மிக்கலாம் அப்படிங்க எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம் நான் உங்களை தான் ராசமான வழியில் மீட்டேன் ஹேஃப் அண்ட் கைஸ் வட்டா